எந்த சக்தியாலும் என்னை அழிக்க முடியாது. இந்த இடத்துல வந்து ஒருவரை ஒருவர் வானம் விட்டுக் கொண்டிருக்கிறார்கள், வானம் விடுத்து போரை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலே இருந்து தீக்குறிகள் வந்து கொண்டிருக்கும். அந்த தீக்குறிகள் உங்கள் மீது படாமல் நீங்கள் பாதுகாப்பாக இருந்து கொண்டு உங்கள் உடமைகளையும் குழந்தைகளையும் கவனித்துக் கொண்டு எல்லோரும் முருகப்பெருமான் வெற்றியடைப் போகின்ற அற்புத தருணத்தை நோக்கி அருமையாக காத்திருக்கும்படி அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். எல்லோரும் தோற்றுவிட்டால், எல்லோரும் அழித்துவிட்டால் பூக்குடைய முதல்மனை யாரெல்லாம் மாண்டு போனார்களோ, என் தம்பி சிங்கமுகாசூரன், தாரகாசூரன், அத்தனை பேரையும் உயிர் பெயர்த்து கொடு, தங்கள் எதிர்மொழியையும் உயிர் பெயர்த்து கொடு. வானங்களை இருக்கின்றேன், இந்த வானங்கள் மூலமாக என் பலத்தை நான் அதிகமாக தெரியப்படுத்துகின்றேன். என்னை அடிப்பதற்கு சிவபெருமானே முடியாது, சிவபெருமானைக்கு மிகிய கடவுளும் இல்லை. சிவபெருமான இடத்திலேயே நான் அருளை பெற்றவன், எக்காரணத்தை கொண்டும் எதற்காகவும் நான் விட்டுக் கொடுக்க இயலாது என்று தெரிந்து அவன் ஒற்று நேரத்திலே முருகப்பெருமான் அழகிய வடிவிலே, குழந்தை வடிவிலே அழகிய முருகனை பார்த்து மெய் மறந்து சூரபன்மனே தன்னால் ஒன்றும் செய்ய இயலாமல் தன் இரு கரங்களால் கொண்டு போய் வணங்கி முருகப்பெருமானை வணங்குகின்றான். முருகப்பெருமானுடைய அழகு, முருகன் என்றால் அழகு சுந்தரம், அப்பேற்பட்ட அந்த முருகப்பெருமானையே பார்த்து சூரபன்மனே இரு கதத்தை கொடுத்து வணங்குகின்றான். அந்த நேரத்திலே முருகப்பெருமான் ஒரு விஸ்வரூபம் எடுப்பாரா, சிவபெருமான் விஸ்வரூபம் எடுப்பாரா, நம்ம விஷ்ணு விஸ்வரூபம் எடுப்பாரா என்கின்ற நிலையிலே மக்கள் எல்லோரும் காத்திருந்த நேரத்திலே சூரபன்மன் விஸ்வரூபத்தை எடுக்கின்றான். சூரபன்மன் விஸ்வரூபம் எடுக்கின்ற பொழுது ஈரேறு லோகம் அத்தனை அந்தங்களும் அவனுடைய உடம்பிலே தோன்றுகிறது. கைகளிலே, காலிலே, உடம்பிலே, மார்ப பகுதியிலே, கால் பகுதியிலே, தலைப்பகுதியிலே, கழுத்து பகுதியிலே என்று எல்லோ இடத்திலும் இந்த ஈரேறு உலகமும் அவன் உடம்பிலே தோன்றி அந்த விஸ்வரூபம் காட்சி அளிக்கின்றது. முருகப்பெருமானே அந்த போர்க்களத்தை அவன் உடலிலே இருந்து கவனிக்கின்றார். முருகப்பெருமான் பார்க்கின்றார், எப்பேற்பட்ட அறிவில்லை, தயவு செய்து போர்க்களத்தில் இருக்கின்ற பொதுமக்கள் அனைவரும் பார்வையாளர்கள் அனைவரும் ஓரமாக வரும்படி அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். எல்லோரும் செய்து வந்தீர்கள், நம்முடைய ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் தயவு செய்து நடைபெறுகின்ற இந்த போரிலே சிவாச்சாரியார் வெற்றி வேலை எடுத்துக் கொண்டு வருகின்றார். அந்த வெற்றி வேலை தயவு செய்து யாரும் தொடக்கூடாது, தொடாமல் தூர தள்ளி நின்று கவனிக்கும்படியும் பார்த்து ரசிக்கும்படியும் இறைவனை வேண்டி வரத்தை பெற்றுக் கொள்ள முடியும் அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். சூரபன்மன் தலையை ஆட்டுகின்றார். அந்த சூரபன்மனை அளிக்கின்றார் சிவாச்சாரியார் முருகப்பெருமானை. இப்பொழுது சூரபன்மனும் அழிந்து போகின்றார், தலையிலே போய் நின்று மனவாந்தியில் இருக்கின்ற அவனை மனத்தை பிறந்து சூரசமார நிகழ்ச்சி இப்போது நாம் எல்லோரும் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம்.